ஸ்ரீமாஹன்வெங்கடநாதாரிய கவிதாசிகேசரி வேதாந்தாச்சாரியவர்கோ மே தன்னிதத்தாம் சதாஹிருதி சர்வமேகபுரத்தை பரியந்த இதிராஜ சரஸ்வதி தஸ்மை வேதாந்த குரவே பூயோ பூயோ நமோ நம. விசுத்த விஜயான கனஸ்வரூபம் விஜயான விசிராணன பத்ததீட்சம் தயாநிதிம் தேகப்ரதாம் சரண்யம் தேவம் பயக்ரீவமஹம் ப்ரபத்யே. வந்தேஹே பிருந்தாவனகரம் வல்லவே ஜனவல்லபம் ஜயந்தி சம்பவம் தாம வைஜயந்தி விபூஷணம். ஸ்ரீமத் பாகவதத்துல பிரமர கீதத்தை நாம பார்த்துருக்கோம். உத்தவர் கண்ணனிடத்துலேருந்து ஒரு சந்தேகத்தை கொண்டு வந்திருக்க, இவளுக்கு ஏதோ ஒரு சமாச்சாரம் சொல்றதுக்கு அப்புறம் வந்திருக்க. அந்த சமயத்தில் ஒரு வண்டு வருது, அந்த வண்டு காலக்கால சுற்றி சுற்றி வருது. அது கண்ணனிடத்துலேருந்து வந்த வண்டுன்னு சொல்லிட்டு அந்த வண்டுனிடத்துல போய் கண்ணனிடத்துல தங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பிரிவாற்றாமைய வெளிப்படுத்துகிறார். அதை தான் நாம இப்ப பார்த்துட்டு இருக்கோம். திவி திவிபுவிஜ ரசாயாம் காஸ்திரியஸ்துராபாஹாம் கபட ருச்சிரஹாச ப்ரூவிஜம்பஸ்ய யாஸ்யுஹு சரணரஜ உபாஸ்தே யஸ்ய பூதிர் வயங்கா யபிச கிருபணபட்சே உத்தம ஸ்லோகசப்தா. ஒன்று கேட்கறதா, இப்படி கண்ணனை உங்களுக்கு பிடிக்கலன்னா என்னத்து கண்ணனையே நினைச்சுட்டு இருந்துட்டு இருக்குங்கோ? இப்ப கண்ணனுக்கு வந்து நான் சொல்றேன், கண்ணன் உண்மையிலேயே உங்களைதான் நினைச்சுட்டு இருக்கான், அப்படி நினைச்சிட்டு இருக்கான் நான் சொல்றத நம்பிக்கை இல்லாத நீங்களே சொல்லிட்டே போயிருந்தா என்ன பண்றது அப்படின்னு சொல்லி சொல்றேன். நீ சொல்றது நம்பிக்கை இல்லாத இல்ல, நீ சொல்றத நம்பிக்கையோடு தான் சொல்றேன். ஆனா கண்ணன் விஷயத்துல எல்லாரும் மயங்கி விழுந்து விடுவான். தேசே தேசே கலத்ராணி தேசே தேசே பாந்தவா தந்து தேசம் நபசாமி எத்தனை பிராத்தா சகோதரஹான்னு சொல்லி சொன்னார். தேசே தேசே கலத்ராணின்னார். ராஜாக்களுக்கு ஊருக்கு ஊருக்கு போனா ஊருக்கு ஊருக்கு ஒரு மனைவி கிடைச்சிட போறான். அயல அவள் இவ்வளவு விட்டதுனால அவளுக்கு ஒன்றும் விசாரம் இல்லை. அந்த மாதிரி ராஜாவா இருந்துட்டு இருக்கவர் இவர் கண்ணனும் என்ன பண்ணுவார், எங்களை விட்டதுனால அவருக்கு ஒன்றும் விசாரம் இல்லை. அது ராஜா சாமான்யம் பொதுவா. அது கண்ணன் விஷயத்துல இவன் கபட்டதாரியா, இவனுடைய புன்சிரிப்புலையும் ஒரு புருவ நெறிப்புலையும் கண் அழகலையும் மயங்காத பொம்னா ஸ்திரீக்கள் யார் தான் இருப்பான், எல்லாரும் வருவான். பெரிய பிராட்டியாரே இவருடைய கபட்டத்தனத்தை தெரிஞ்சுக்காமல் இவருக்கு பரிச்சரிய பண்ணிட்டு இருக்கான்னாக்க நாங்கள்லாம் எந்த மூலைக்கு என்ன சொல்லி சொல்றா? இந்த இது என்ன பண்றதா, இந்த வண்டு இத்தனை கால் பக்கத்துல சுத்திட்டு வந்திருந்து இப்படியே கிரன்னு மேல போய் தலை பக்கம் சுத்திட்டு வருதான். தலை பக்கம் சுத்திட்டு வந்து ஒரு ரகசியமான ஒரு விஷயம் சொல்லணும், அதை உன் காதுண்டு தான் சொல்ல முடியும். ஆகையால அந்த காது கிட்ட வந்து கண்ணன் சொன்ன ரகசியத்தை சொல்றதுக்கு முயற்சி பண்றதான். அப்படி முயற்சி பண்ற வண்டு பார்த்து இவ சொல்றேன், விசிறுஜ சிரசி பாதம் வேத்யஹம் வேத்மியஹம் சாட்டுகாரை அனுநய விதுஷத்தே பேத்ய தௌத்தியர் முகுந்தாதே ஸ்வகிருத இஹ விசிருஷ்டா பத்ய பத்யன்யலோக வியசிருஜத கிருத சேதாஹ கின்னு சந்தேயமஸ்மின்னே. அந்த வண்டுதான் வண்டு தான் கோச்சிக்க முடியும், கண்ணனுடையா கோச்சிக்க முடியுமா? வண்டு கோச்சிக்கிறாளாம். இப்படா அப்படா என்னையும் அதையும் சேர்த்து வச்சுக்கணும்ன்றதெல்லாம் அந்த ஆசைப்படவே படாத அப்படின்னு சொல்லி அந்த வண்டை பார்த்து இவெல்லாம் சொல்றாளாம். விசிறுஜ சிரசி பாதம் வேத்மியகம் சாட்டுகாரை சிரசி பாதம் விசிறுஜ, என் தலையில உட்காந்துட்டு காதும் கீழே வந்து சொல்றணும்னுட்டு சொல்லிட்டு இருக்கிய என் தள்ள உட்கார்றத நீ நகர்ந்து போ, அனண்ட போ அப்படின்னு சொல்லி சொன்னார்.
எனக்கு தெரியும் கண்ணன் எப்படி எப்படி எல்லாம் ஏமாத்துறவன், எப்படி எப்படி எல்லாம் பசப்பு வார்த்தைய சொல்லுவான், கண்ணாலேயே நங்களை ஏமாத்திருக்கான், புருவத்தால ஏமாத்திருக்கான், புல் சிரிப்புனால ஏமாத்திருக்கான், இப்படி நடை அழகால ஏமாத்திருக்கான், எத்தனை எத்தனையோ விதத்துல அந்த கண்ணன் ஏமாத்திருக்கான். அவன் அனுநய விதுஷத்தே பேத்திய தௌத்திய தௌத்தியி முகுந்தாத் அப்படின்னா, அப்படிப்பட்டவங்கிட்ட தானே நீ வந்திருக்க, நீ மாத்திரம் என்ன அவனுக்கு மேல ஏமாத்த, நீ காலை சுத்தி சுத்தி வர்றது, அப்புறம் தலையில வந்து ரகசியத்தை சொல்றவன், காதுண்ட ரகசியத்தை சொல்றேன்ட்டு தலையை சுத்தி சுத்தி வர்றது, இப்படி பண்றதெல்லாம் கண்ணம் பண்ற மாதிரியே நீயும் பண்ணிட்டு இருக்க, வாணா வாணா நீ உன் சங்காதமே வாணா நீ அண்ணன் போய் சேரு அப்படின்னு சொல்லி சொன்ன. என்னம்மா நான் நல்ல சமாச்சாரமா உனக்கு சொல்றதுக்கோசரம் காதுண்ட சொல்றதுக்கு வந்திருக்கேன் நானு, என்ன போய் இப்படி கோச்சிக்கிறீங்கன்னு வண்டு சொல்றதா ரொம்ப தண்ணா. அப்படி என்ன கண்ணன் தப்பு பண்ணிட்டு அந்த கண்ணனிட வந்த கண்ணனுடைய தூதுவனா வந்தேன்ற மாத்திரத்தினாலேயே என்ன கோச்சிக்கிறிய, இது என்ன விதத்துல நியாயம் அப்படின்னு வண்டு கேட்கறதா. வண்டு கேட்ட உடனே வண்டு பார்த்து சொல்ற, ஸ்வகிருத ஸ்வகிருத ஈக விசிருஷ்டா பத்திய பத்தியலோக விசிருஜத கிருத சேதா கிண்ணு சந்தேயமஸ்மின். நாங்கள்லாம் யாரு, அவருடைய ரட்சணத்துல இருந்துட்டு இருக்கிறவா, அவருடைய ரட்சணத்துல இருந்துட்டு இருக்கிறவா எங்களை எல்லாம் விட்டுட்டு அவர் பாட்டுக்கு சௌக்கியமா நகரத்துல போயிட்டாக்க அது ரொம்ப பிராமணிக்கும் போது, ஆத்துல குடும்பத்தோட இருந்துட்டு இருக்கா, குடும்பத்தோட எல்லாரும் இருக்கா, பசங்கள்லாம் பட்டினியா இருந்துட்டு இருக்கா, பசங்களை எல்லாம் ரட்சணம் பண்ண வேண்டியவா, அவர் தனக்கு மாத்திரம் இடம் கிடைக்கிறதுன்னு மடத்துல நல்லா சாதம் போடுறான்னு சொல்லிட்டு அங்க போய் மடத்துல போய் உட்காந்துட்டு மூணு வேளை சாதம் சாப்பிட்டு தம்பாட்டுக்கு வாசல்ல உட்காந்துட்டு இருந்தான்னாக்க அது ரொம்ப நியாயமா அவன் பண்ற காரியம். அந்த மாதிரி தானே எங்களுக்கெல்லாம் பத்தியாக இருந்தன் இருக்கிறவன் எங்களை எல்லாரையும் ஏமாத்திட்டு எனக்கு ராஜ்யம் கிடைச்சதுன்னுட்டு அங்க போய் அந்த மதுரையில போய் உட்காந்துட்டார, இத காட்டிலும் வேற என்ன தப்பு பண்ணணும், வஞ்சனை பண்ணணும், வேற என்ன பண்ண வேண்டியது இருந்துட்டு இருக்கு, ஒண்ணுமே இல்லையே. ஆகையால இத பார்த்து இதுவே போறோம், ஆகையால அவனிடத்துல இருந்து நீ வந்திருக்கனாக்க உன்னை நினைக்கவே முடியல, உன்னை ஏத்துக்கிறதுக்கு எனக்கு மனசு ஆகல, நீ போய் சேரு என்கிட்ட வராத அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது கண்ணனாக இருந்து மாத்திரம் தப்பு பண்ணல, இப்படி தப்பு பண்றதே அவனுடைய சுபாவம். ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி தப்பு பண்ணல, இதுக்கு மின் அவதாரங்கள்லாம் கூட இதே மாதிரி தப்பு பண்ணிருக்கான். அந்த மாதிரி தப்பு, அதாவது சுவாமியா இருக்கிறவனுக்கு தாசனை விடுறதுன்றது, தாசனை விட்டுட்டு அவளை அலக்கழிக்கிறதுன்றது பெரிய தப்பு. தன்னை நம்பி இருந்திருக்கிறவள ஒரு பிரத்தியால சுவாமியாக இருந்திருக்கிறவன் நீ எவ்கேடானா கெட்டு போயிடு, நாளைக்கு கர்த்தலவன்ல இருந்து வேலைக்கு நின்றுடுன்னு சொல்றது இருந்திருக்கே, இது ஒரு பெரிய தோஷம். அதே மாதிரி தானே இவர் கண்ணன் என்ன பண்ற, இவர் பண்றது அப்பிராமணிக்கமா தர்மத்துக்கு விரோதமா பண்றதுன்றது இது ஒரு புதுசு இல்லை, இதுக்கு மின் அவதாரங்கள்லாம் கூட இதே மாதிரிதான் பண்ணிருக்கேர். மிருகயுர் இவ கபீந்திரம் விவ்யதே லுப்த தர்மா ஸ்ரீயமகிருத விரூபம் ஸ்ரீஜித காமயானாம். என்ன பெரிய தர்மம் பண்ணிருக்கே, தர்மம் தவறு இல்ல இல்ல, உன்ன மனசுல நினைச்சுட்டு இருக்கவே தான் என்ன அனுப்பிச்சிருக்கே, அங்கேருந்து இங்க அனுப்பிச்சிருக்கே, வந்து நீ காதுல போய் சமாச்சாரத்தை சொல்லுன்னு எல்லாம் சொல்லி அனுப்பிச்சிருக்கே. ஆகையில அவர் போய் பரம தர்மிஷ்ட கிருஷ்ணன் தர்மம் சனாதனம் எல்லாம் சாஸ்திரமே சொல்லிருக்கு, அவரை பார்த்து நீ போறது அது சில பேர் பிடிக்காத போயிட்டோமானாக்க மூணு தலைமுறை நாலு தலைமுறைக்கு வெய்யத்துக்கு ஆரம்பிப்பா, வெய்யத்து அவரை மாத்திரம் வச்சா பரவாயில்ல, அது மேல 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 இருக்கிறவாள்லாம் கூட வெய்வா, அது அப்படியே சரசரமா சரசரமா சில பேருக்கு தான் விதவு வரும். வெய்யறது கூட ஒரு கத்துக்கணும் நம்ம, இது ஒன்றும் சாதாரண விஷயம் இல்லை வெய்யறதுன்றது, அதுக்கெல்லாம் கூட ஒரு கிளாஸ் எடுத்த மாதிரி தெரிஞ்சுட்டாதான் வருஷ வருஷையா அன்னைக்கு பண்ணியா அன்னைக்கு பண்ணியா அதுக்கு முன்ன பண்ணியா உங்க அப்பா பண்ணாரு உங்க அம்மா பண்ணாரு அவா பண்ணாலே தாத்தா பண்ணாலே பாட்டி பண்ணாலேன்னு இவ்வளவுமா சேர்ந்து வெய்யணும், அப்படி விசாதான் அந்த விதவே பூர்த்தி ஆகும். இப்ப இவ தீர்மானம் பண்ணிட்டா இவர் விசவு பூர்த்தி ஆகணும், கண்ணனை வெய்யறதுக்கு பூர்த்தி பண்ணணும், எப்படிடா வெய்யறதுன்னா
இந்த அவதாரத்துல அவ பண்ண தப்பெல்லாம் சொல்றது போக இதுக்கு மின் அவதாரத்துல பண்ண தப்பெல்லாமும் சொல்லி அப்படிப்பட்ட ஆள் எப்படி இருப்ப, அவரோட போய் நான் என்னத்துக்கு சம்பந்தப்படணும், அவன்கிட்ட இருந்து வரவனும் உன்னோட என்னத்துக்கு நான் பேசணும்னு சொல்றதா அருது. மிருகயுரிவகபீந்திரம் விவ்யதே லுப்த தர்மம். ஒரு வேடுவ நாட்டும் வாலிய வதம் பண்ண, மறைஞ்சிட்டு போய் வதம் பண்ண, நேருக்கு நேர் வதம் பண்ண, எங்கேனா உனக்கு வந்து அந்த கண்ணனை மாதிரி குரூரமான மனுஷன் லோகத்துல யாருமே கிடையாது. நாங்கள்லாம் கண்ணன் 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 நினைச்சுட்டே இருந்துருக்கோம். நாங்கள்லாம் சதப்பிராய, நாங்கள்லாம் கொல்லப்பட்டதுக்கு சமானமா நான் இருந்துருக்கோம் கண்ணனுடைய பிரிவுனால. அப்படி இருக்கிட்டே எங்களை விட்டுட்டு அவன் போனதுன்றது எப்படி இருந்துருக்குன்னா, இது புதுசு இல்ல, சொல்லாத கொள்ளாத இந்த டீல்னு வந்தார் அக்ரூரர் வந்தார், வந்த உடனே பேர்ல ஏறிட்டு தம்பாட்டுக்கு பட்டு போயிட்டேன். இது என்ன நியாயம்? இது இது ஒரு மரத்தின் பின்னாடி மறைஞ்சுண்டு இருந்துட்டு வாலியை போய் கொலை பண்ண, அந்த மாம்சத்துக்காவது அவனாவது பரவாயில்ல, யாரு ஒரு வேட்டைக்காரனா இருக்கிறவனாவது ஏதோ அந்த பிராணியினுடைய மாம்சத்துக்கு ஒரு மான் மாம்சத்துக்காக இதை கொலை பண்றான் அப்படின்னு சொன்னா அதுல அர்த்தமாவது இருந்துருக்கு, அதுவும் இல்லை. அப்படி வந்து ஒரு காரியம் பண்ணவர் இவ மிருகயுரிவகபீந்திரம் விவ்யதே லுப்த தர்மம் ஸ்ரீயமகிருத விரூபம் ஸ்ரீஜித காமயானம். சரி, அதுவாவது வாலி குரங்கு ஏதோ போனா போயிட்டு போறதுன்னு சொல்லலாம். பெண்கள் விஷயத்திலேயே இப்படியே நடந்துட்டு இருக்கேன். சூப்பனக என்ன பண்ணா பாவம், ராமா உன்னையே எனக்கு ரொம்ப விரும்புறேன், நீ எனக்கு கணவனா வாணும்னு ஆசைப்பட்டு ராமனை சுத்தி 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 வந்தா அப்படி சுத்தினா அவளை போய் ஏமாத்தான். நீ சீதைய ஒத்திய மாத்திரமே நினைச்சுட்டு இருந்துட்டு ஐயோ பாவம் அந்த சூர்பனக உன்னை விரும்பினவளு போய் அவளுக்கு மூக்கையும் காதையும் அறுத்து தெரித்து அனுப்பிச்சிய, அப்ப உன்னுடைய பவுஷு எப்படி இருக்குன்னு இந்த இதுல சொல்லுவா, கலோக்கி எல்லாம் சொல்லுவா, உன்னுடைய சமாச்சாரம் எனக்கு தெரியாதா, இந்த ஜென்மால இந்த அவதாரத்துல மாத்திரம் இல்ல மின் அவதாரத்திலையும் அந்த பெண்களை பாடுபடுத்தினவன் நீ தான், அதுல ஒன்னும் சந்தேகமே கிடையாது. ஸ்ரீய மகிருத விரூபம் ஸ்ரீஜித காமயானம் பலிமபி பலிமத்வாம் வேஷ்டயத் பங்கவத்யதே ததலமசித சக்கை துத்தியத சத்கதார்த்தம். அது மாத்திரமா? அதுக்கு முன்ன அவதாரத்துல எடுத்துக்கிறேன், ராமாவதாரத்துல மாத்திரம் என்ன, நீ வாமனாவதாரம் எடுத்தோம், வாமனாவதாரம் எடுத்துட்டு என்ன பண்ண அப்படின்னா பலி அவன் கொடுத்தான் பாவம், காக்காயாட்டம் வாசல்ல வாயசத்தை வச்சோமானாக்க அந்த காக்காய சாட்டுட்டு காக்காய் என்ன பண்ணும், அத்த சாட்டுட்டு அந்த புறத்துல இருக்கிறவாளுக்கு துக்கத்தை விளைவிக்கும். அந்த மாதிரி அவன் உனக்கு பூமி தானம் பண்ணான் பாவம் பலி சக்கரவர்த்தி, அவனுடைய அவனிடத்துல இருந்து அந்த பூமி தானத்தை பெற்றுண்டு அவனையே பாசத்தால கட்டி போட்ட, அவனையே கீழே எங்க இறக்கி வச்சுட்டா. தெரியாதப்பா கண்ணனுடைய சமாச்சாரம், அது தலைமுறை தலைமுறையா இப்படியே வஞ்சிக்கிறதே வேலை, அவளுடைய சங்காதமே எனக்கு வாணா. ததலமசித சக்கை துஸ்தியஜா தத்கதார்த்தம் வம்பே வாண்டா சத்ய அசிதசிய கதாரூபம் அர்த்தா துஸ்தா. இது சொல்றதுக்கே முடியாது, எவ்வளவுலாம் தப்பு பண்ணிருக்காரு தெரியுமா, இப்படியே இதுவே தான் அவருக்கு பழைப்பு. ஆசிரித்தால யார் தன்னை அண்டி அவள்கிட்ட வராளோ அவளை அழப்படுத்துறது தான் அவருடைய காரியமே தவிர வேற ஒன்றும் காரியம் கிடையாது. ஆகையால அவருடைய சக்கியமும் வேணாம். அவர் சொன்னார், தூது சொல்லியிருக்கேன், இந்த சமாச்சாரம் இப்படி சொன்னார் அப்படி சொன்னேர்னு அந்த தூது விஷயமும் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம்ப்பா, நீ போயிரும் போறோம் அப்படின்னு சொல்லி சொல்றார். சரி, எங்களை தான் ஏமாத்திருக்கேன்னு நினச்சிட்டு இருக்கேன், அவரையே தியானம் பண்ணிட்டு இருக்காள, அவளையும் ஏமாத்திருக்கு. எத் அனுசரித லீலா கர்ண பீயூஷ விப்ருட் சகிருத ததன விதூத த்வந்த தர்மா வினஷ்டாஹ
சபதி கிரக குடும்பம் தீனமுத்ருஜ்ய தீனாஹ பகவைவ விஹங்காஹ பிக்ஷுசர்யாஹம் சரந்தி. அந்த கண்ணனுடைய ஒரு அவதாரத்துல நடந்த ஒரு சேஷ்டிதங்கள் இது ஒரு கேக்கணும். ஏது அனுச்சரித்த லீலா கர்ண பீயூஷா விஸ்ருட்டு, அந்த கண்ணனுடைய லீலை, அந்த லீலையே ஒரு அமிர்தம், அந்த அமிர்தத்தினுடைய ஒரு சிவலை வந்து விழறது. ஒருத்தருக்கு வந்த உடனே பிரிய மகான்களாக இருக்கிறவா எல்லாருக்கும் அவ எல்லாருக்கும் ஒரு புத்தி பேதத்தை ஏற்படுத்திவிடும். புத்தி பேதம் என்ன அப்படின்னா, கண்ணனையே எப்ப பார்த்தாலும் நினைச்சுட்டு இருக்கிறது, கண்ணனையே தியானம் பண்ணிட்டு இருக்கிறது, அது தவிர வேற எதுலையும் எண்ணம் போகாத பண்ணிடுறது. சபதி கிரக குடும்பம் தீனமுத்ருஜ்ய தீனாஹா. இப்ப கண்ணன் விஷயத்துல ஒரு பிச்சேரி போயிடுச்சுனாக்கா, பைத்தியம் பிடிச்சு போயிடுச்சுனாக்கா, அந்த குடும்பம் மொத்தத்தையும் விட்டுட்டு பிச்சைக்காரனா சன்னியாசியா ஒவ்வொரு அம்மா பிக்ஷை எடுத்துட்டு பட்சிகள்லாம் ஆகாரத்துக்கு தேடிட்டு போற மாதிரி பிச்சைக்காரனா ஆக்கிடுறா ஆள மொத்த பேரும் பிச்சைக்கணும் நினைக்கிறாரு இந்த கண்ணன். இவ குடும்பத்தெல்லாம் விட்டுட்டு சன்னியாசம் பண்ணிட்டு பகவத் தியானம் பண்ணிட்டு போயிட்டு இருக்கான். ஆகையால இதுல போய் எங்களை மாத்திரம் ஏமாத்தல, இப்படியே ஏமாத்துறதே அவருடைய சுரூபமாக்கு அவரோட சங்காதமே எனக்கு வாணாம்ப்பா, நான் போயிட்டு வரேன், என்கிட்ட இந்த பண்ணாத, என் தலையை சுத்தி சுத்தி வராத, காலை சுத்துறது, தலையை சுத்துறது, உன் காதுண்ட சமாச்சாரம் சொல்றது, இப்படிப்பட்ட காரியம் எல்லாம் பண்ணாத, நீ போய் சேரு அப்படின்னு சொல்லி வண்டை பார்த்து சொன்னான். வண்டு வாய் மூண்டு இது வரைக்கும் கேட்டுந்து போனா போயிட்டு போறது என்னமோ சரி வரலாம், ஐயோ பாவம் உனக்கு ஒரு நல்லதை சொல்றனாலே கொஞ்சம் கேளுமா கேளுமா அப்படின்னு சொல்ற மாதிரி கேட்டு வந்தது. இப்ப வண்டுக்கே கொஞ்சம் கோபம் வரும், அது வண்டு திருப்பி கேட்கறது, நீங்களாம் இவ்வளவு கெட்டிக்காரால கண்ணனை பத்தி தெரிஞ்சு வச்சுட்டு இருக்கீங்களோ இல்லையோ, அப்படி இருக்கிறதே கண்ணனுடைய வலையில நீ ஏன் விழுந்தங்க, அப்பவே தூர போக வேண்டியது தானே, இப்ப கண்ணன் இடத்துல விழுந்துட்டு கண்ணன் ஏமாத்திட்டான் ஏமாத்திட்டான் ஏமாத்திட்டான்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கிய, இது என்ன நியாயமா, அப்ப நீங்களும் போகாது இருக்க வேண்டியது தானே, கண்ணனை பத்தி தெரிஞ்சு போச்சு இல்லையோ, இந்த மூணு தலைமுறையா நீ சொல்லி சொல்றியோ இல்லையோ, ராமாவதாரத்துல தப்பு பண்ண, பாமன அவதாரத்துல தப்பு பண்ண, இப்படி எல்லாம் தப்பு பண்ணவர், ஆசிரித்தாளை அழ வைக்கிறவர், ஆசிரித்தாளை பரிபவப்படுத்துறவர் அப்படின்னு எல்லாம் நீ தெரிஞ்சுட்டு இருக்க இல்லையா, நீ ஏண்ட அவன்ட போன அப்படின்னு கேட்கிற மாதிரி வண்டு திருப்பி கேட்டுதான். இப்ப நீ நான் ஏதோ போனா போயிட்டு போறது நல்ல சமாச்சாரம் அவர் சொல்லியிருக்கார், அதை ஒன்னு சமாச்சாரத்தை சொல்லணும்னு வந்தனாக்க என்ன பிடிச்சிட்டு வெயிறங்களா, என்ன கோச்சிருந்தது, என்னையும் சேர்த்து சேர்த்து கண்ணனோட சேர்த்து என்னையும் சேர்த்து வெயிறங்களா, நீங்க மாத்திரம் ஏன் போனங்க, உங்க பேர்ல தானே தப்பு அது வண்டு கேட்டுதான். அதுக்கு சொல்லி சொல்றாளாம், குலிகரு தமி வாஜ்யா கிருஷ்ணவத்தோ ஹரிண்யம் ததிருசிம சகிருதே ததே தன்னகஸ்பர்ஷ தீவிர ஸ்மரருஜ உபமந்திரின் பண்யதாமன்ய வார்த்தாஹ வயம் ருதமிதி ஜிம்ஹ வியாஹ்ருதே ஸ்ரத்ததானாஹ. கண்ணன் தான் ஒரு சத்தியவான், அவன் தான் அவன் பொய்யே பேச மாட்டான்னு தான் நான் நினைச்சுட்டு சொன்னாங்கோ, அவன் வார்த்தை பேசுற வார்த்தை மொத்தம் சத்திய வாக்கு, சத்தியம்னு சொல்லி எங்களை ஏமாத்திட்டான், எங்களை நம்பும்படியா அவன் கண்ணம் பண்ணிட்டான். ஜிம்ஹ வியாகிருதம் ஸ்ரத்ததானஹா வயம் ரிதம் செய்ய, ரிதம்னா சத்தியம், அவன் மனசுல ஒரு கபட்டத்தோட பேசின பேச்சுகள் எல்லாமே அது கபடத்தோட பேசுறான்றத புரிஞ்சுக்காமல் சத்தியம்னு நம்பும்படியா என்ன பண்ணிட்டான். இதுக்கு என்ன திருஷ்டாந்தம் அப்படின்னா, கிருஷ்ணவத்வம் ஹரிண்யான்னு கிருஷ்ணசாரம்னு மானுக்கு பேரு, கிருஷ்ணவத்வம்ன்றது ஹரிணின்னாக்க பெண்மானுக்கு ஹரிணின்னு பேரு, இந்த பெண்மான் எல்லாம் ஏமாந்து போயிடுமா சில சமயங்கள்ல, சில சில டியூன் சில சில கானம் மாதிரி பண்ணமானாக்க வாத்தியங்கள் வாசிச்சாக்க இந்த பெண்களுக்கெல்லாம் கானத்துல ஒரு ஈடுபாடு, அதுலயும் அந்த பெண்மானா இருக்கிறதெல்லாம் அந்த கானத்தை கேட்டவுடனே ஓடி வந்துருமா, இந்த பெண்மான பிடிக்கிறதுக்காக
வேட்டையாடுறவா சில பேர் என்ன பண்ணுவான்னாக்க ஒரு கானம் பண்ணுவாளா, அந்த கானம் பண்ணா இந்த பெண்மான் எல்லாம் தனியா ஓடி வந்துருமா, ஆண்மானோட இருந்துட்டு இருக்கிறது கூட அது கிருஷ்ண வதுலாம், நாங்கள்லாம் கிருஷ்ணனுடைய வது, இவன் வேணுகானம் பண்ணா, வேணுகானம் பண்ண உடனே இது என்னமோ சத்தியம்னு நினைச்சிருந்து நான் அப்படியே அந்த கானத்தினால ஈர்க்கப்பட்டு அந்த பெண் மான் மாதிரி நாங்க வந்து அவன் வலையில விழுந்துட்டோம் அவ்வளவுதானே தவிர, உண்மையில நாங்க ஏமாந்து போயிட்டோம் அவ்வளவுதானே தவிர, அவனுடைய தோஷம் மொத்தம் எங்களுக்கு இப்பதான் புரியறது அவன் என்னென்ன பண்ணான்னு. ஆகையால பணா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாளாம். இவ்வளவு வெயிறால சரி ஒரு வழியா நீ போய்க்கோடான்னு சொல்லாம சொல்லல, இந்த வண்டு என்ன பண்ணித்தான் இங்க தலையும் காலையும் சுத்திட்டு இவாள்லாம் கண்ணனை கோச்சிக்கிறத கேட்டிருந்து எவ்வளவு நாய்தான் இந்த வசப்பாடுறத கேட்டு இருக்கிறதுன்ட்டு தூரம் போயிட்டான். தூரம் போன பிற்பாடு இது கண்ணனிடத்துல இருந்து சமாச்சாரம் வந்தாரு, இது சொல்லாத போயிட்ட இவனை வச்சு அமைச்சிட்டோம்னு ஒரு எண்ணம் வருதான். இந்த உண்மையான பிரீதி கண்ணனிடத்துல இருக்கு, அந்த பிரீத்தியை எப்படி வெளிப்படுத்துறதுன்னு தெரியல. ஆழ்வார் ஆழல் பாசுரம்னு எல்லாம் சொல்லி சொல்லுவ, அந்த கண்ணனிடத்துல பெருமாளிடத்துல வரைச்சே ஒரு தோழிமார் வந்து கண்ணன் பெருமாளிடத்துல இருக்கிற தோஷத்தை சொல்லி சொல்றது, அதுல திருமங்க ஆழ்வார் பாசுரம் அற்புதமா இருந்துருக்கும். அதுக்கு அப்படியே இருந்தாலும் அது மண்ணிறந்தான் காணையடின்னு நீ என்னமோ பெருசா இவனை போய் போகணும்னு சொல்றிய, அவன் பிச்சை எடுத்தவன் தானே, அவன் பிச்சை எடுத்தவனை போய் நீ என்னத்துக்கு நீ கல்யாணம் பண்ணிக்கிற அப்படின்னு கேட்டாக்க, பிச்சை எடுத்தவனா இருந்தா கூட எல்லா லோகத்தையும் அவன் தான் ஒரு திருவடியாலேயே அளந்தவன்னு அந்த ஏற்றத்தை இன்னொத்தி சொல்றதாகவும், அந்த தோழிகளுக்குள்ள ஒரு தோழி வந்து ஏற்ற நாகேசைய சுதனு பற்றி ரதக்க சந்தம் ஜாத ஸ்வயம் வரப்பத்தி புருஷ புராணகான்னு இதே ரீதியில தேசிகன் சொல்லி சாதிக்கிற. இந்த மாதிரி அவன் பாம்பு மேல புத்து புத்துன்னு பட்டன் இருக்க கழவனாக இருந்துட்டு இருக்க பெரிய பெருமாள், அவரை போய் நீ ஓணும் ஜாத்தம் ஸ்வயம்வர பத்தி புருஷா புராணகா வயசான அவரை போய் நீ விரும்புறியா அப்படின்னு கேள்வி கேட்டு அதுக்கு சமாதானம் சொல்றதெல்லாம் வந்து சொல்ற. இது எல்லாத்துக்கும் இன்ஸ்பிரேஷன் எங்க இருந்து வந்ததுன்னா இதுதான். இந்த வண்டு தூர போயிட்டு தூர போயிட்ட உடனே என்னடா இது, ஏதோ நமக்கு சமாச்சாரம் சொல்ல வந்தது அது சொல்லாத போயிட்டு என்ன பண்றதுன்னு அதை பார்த்துட்டு அந்த வண்டை பார்த்து கூட்டு கேட்கிறாளாம். பிரியசக புனராக பிரேஜசா பிரேஷித கிம் வரைய கி மனுரந்தே மானனுயேசி மானனியோசி மெங்க நயசி கதமிஹாஸ்மாத் துஸ்தியதத்வந்த பார்ஸ்வம் சததமுரசி சௌமிய ஸ்ரீவதும் சாகமாசஸ்தே. இப்ப பார்த்து அந்த வண்டை பார்த்து கூப்பிடுறாளாம், பிரியசக புனராக வாப்பா வாப்பா மறுபடியும் வாப்பா, நான் ஏதோ சொல்லிட்டேன் என் வேகத்துல சொல்லிட்டேன் அதை தப்பா நினைச்சுக்காத வாப்பான்னு சொல்லி கூப்பிடுறாளாம். பிரேயசா பிரேஷிதா கிம், என்னப்பா என்னுடைய ரொம்ப ரொம்ப பிரீதி பாத்திரமா இருக்கிற என்னுடைய பிரேயசராக கண்ணனால அனுப்பிச்சவன், உனக்கு ப்ரையாரிட்டி நான் கொடுக்க வேணாமா, வா நீ என்ன பண்ணணும் மானனும் யோசி மேங்க. அப்ப கண்ணன் இடத்துல இருந்து வர்றதுனால நான் உன்னை கொண்டாட தகுந்தவனாக இருந்துருக்கேன், முதல்ல இப்பயேதான் கொஞ்ச நாயம் என்ன வெசா கண்ணன் மாதிரி நீயும் அந்த கண்ணனோட சேர்ந்து சேர்ந்து நீயும் கபட்டதாரியா வந்திருக்க அப்படின்னு வெசா இப்ப மாறி வார்த்தையை சொல்லி சொல்ற, இல்ல இல்ல நீ கண்ணன் இடத்துல இருந்து வந்திருக்கிறதுனால நீ கண்ணனை எப்படி நான் கொண்டாட தகுந்தவனா இருக்கும் அந்த மாதிரி நீயும் உன்னையும் நான் கொண்டாடணும், கொஞ்சம் பாப்பா என்ன சமாச்சாரம் சொல்லி அனுப்பிச்சிருக்கா அப்படின்னு சொன்னாங்க. இவ்வளவு தூரம் சொல்றாள் என்ன தாத்பரியம் அப்படின்னா, அப்பா நீ கண்ணனுடைய எப்ப பார்த்தாலும் சுத்தின்னு இருக்க, அந்த கண்ணன் திருமார்பில மகாலட்சுமி எப்பவும் விட்டு பிரியாதவளாக எப்படி இருந்துட்டு இருக்காளோ அந்த மாதிரி நாங்களும் கண்ணனை விட்டு பிரியாதவளாக இருக்கணும், அதுக்கு என்ன வழியோ அந்த வழிய நீ சொல்ல. நயசி கதமி பார்ஸ்வே சதத முரசி சௌமிய ஸ்ரீவதூ சாகமாஸ்தே அபிபத மதுபுரியம் மாரியபுத்ரோதுனாஸ்தி ஸ்மரதி சபிதேகம் சௌமிய பந்துஷ்ட கோபானு. இப்பதான் ரியாலிட்டிக்கு வந்துட்டாவா, இது வரைக்கும் கோபத்துல இருந்துட்டு இருக்கா, என்னப்பா முத்ராபட்டினத்துக்கு போன பிற்பாடு கூட அவ அம்மா அப்பா யசோதையன் நந்தகோபுரியம் அவன் நினைக்கிறாளா, எங்களையும் நினைக்கிறாரா, கொஜிதபி சதாங்கம்னா கிங்கரீனாம் கிரணித்து எப்பயானா ஏதனா ஒரு வார்த்தை சொல்லச்சே எங்களை பத்தியும் ஏதனா ஒரு வார்த்தை சொல்றேரா,
ஆகையால அந்த கதையை பத்தி நீ சொல்றியா, கொஞ்சம் என்ன சொன்ன சமாச்சாரம் என்ன சொன்ன ஏற்றத்தை சொல்றியான்னு அதை பார்த்து சொல்லி சொல்றாடா. இது எல்லாத்தையும் உத்தவர் கேட்டுட்டே இருக்கு. இது கேட்ட உடனே இந்த திருவாயூர்பாடியில் இருந்துருக்கிற கோபிமார்களுக்கு கண்ணனிடத்தில் இருக்கிற பக்தி, கண்ணனிடத்தில் இருக்கக்கூடிய பிரேமையை பார்த்து ஐயோ இப்படி இவ்வளவு பிரீத்தியோடு இருந்துருக்காளேன்னு மனசுல நினைச்சுக்கிறாரா. இவாளை எப்படியான சமாதானப்படுத்தணும், இவாளுக்கு கண்ணன் சொன்ன சமாச்சாரத்தை சொல்லணும் நாம அப்படின்னு உத்தவர் ஆரம்பிக்கிறாராம். அஹோ யூயம் ஸ்ம பூர்ணார்த்தா பவத்யோ லோக பூஜிதாக வாசுதேவே பகவதி யாசாம் இது அர்ப்பிதம் மனஹாம். இந்த லோகத்துல பிறப்பின் பயனை பெற்றவர்கள் நீங்க தான், இந்த ஜென்ம பலத்தை பெற்றவர்கள் நீங்க தான். அத்தியமே சபலம் ஜென்மன்னு சொல்ற மாதிரி உங்களுடைய ஜென்மதான் சபலமாக ஆச்சு. ஏன் அப்படின்னா வாசுதேவே பகவதி யாசாம் இது அர்ப்பிதம் மனஹாம், உங்களுடைய மனசு இருந்துருக்க சம்பூர்ணமா அந்த கண்ணனிடத்திலேயே சமர்ப்பிக்கப்பட்டதாக இருந்துருக்கு. லோகத்துல பெருமாளை ஆராதிக்கணும்னா யாகதான ஹோமாதிபிஹி ஆராதிதான்னு சொல்ற யாகத்தினால தானத்தினால ஹோமாதிகள்னால பெருமாள் ஆராதனம் பண்றோம், உபாசனத்தினாலையும் ஆராதனம் பண்ணி அது மூலமா மோட்சம் வருதுன்னு எல்லாம் சொல்லி சொல்றோம். அத்தனை பலனும் உனக்கு வந்துருக்கு. தான விரத போகோம ஜப சுவாத்தியாய சம்யமை ஸ்ரேயோ விதிவிரண்ணேஷ கிருஷ்ணே பக்திர்ஹி சாத்தியதே. கிருஷ்ணே பக்தி ஹி சாத்தியதே, கிருஷ்ணனிடத்துல ஒரு பக்தி வரணும் அப்படின்னாக்க எத்தனையோ நாள் எவ்வளவோ தானம் பண்ணவாளா இருக்கணும், விரதத்தை அனுஷ்டிச்சிருக்கணும், அதே மாதிரி யாகயஜ்ஞாதிகள் அனுஷ்டிச்சிருக்கணும், அப்படிலாம் பண்ணி புண்ணியம் சம்பாதிச்சாதான் கண்ணனிடத்துல ஒரு பக்தியே வரும். தானம்ன்றது என்ன அப்படின்னா தற்பாத்திரத்துல தன்னுடைய பணத்தை தன்னுடைய சம்பாத்தியத்தை தன்னுடைய பணத்தை தியாகம் பண்றது இருக்க அதுதான் தானம்னு சொல்லி சொல்றது. தபஸ்து உபவாசாதிகள், சுவாத்தியாயம் வேதாத்தியனம், சையமம்ன்றது இந்திரிய நிகிரகம் புலன்களை அடக்கிறது. நாகம் வேதையர் ந தபசான்னு சொல்லச்சே எம்பெருமானே சொல்லிருக்க, வெறும் வேதாத்தியனத்தினாலேயோ தபஸ்னாலேயோ மாத்திரம் என்ன சந்தோஷப்படுத்த முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கு. ஆகையால நீங்க எல்லாரும் பசங்கள் எல்லாம் விட்டுட்டு கணவன்மார்கள் எல்லாம் விட்டுட்டு கண்ணன் ஒத்தனையே நினைச்சுட்டு இருக்கிறதுனால நீங்கள்லாம் தான் உண்மையிலேயே கிருத்தகிருத்தியாள், செய்ய வேண்டியது செஞ்சவாளாக இருந்துட்டு இருக்குங்கோ. நீங்க தான் சத்தியமான ஜென்ம சாஃபல்யத்தை அடைஞ்சவன். ஆகையால உங்களை மாதிரி யாருமே கிடையாது, நீங்க தான். எத்தனையோ தபஸ்விகளுக்கு ரிஷிகளுக்கெல்லாம் சொல்லியும் நீங்க தான். சர்வாத்ம பாவோ அதிகிருதா பவதீனாம் அதோஷதே விரகேண மகாபாக மகான்மே அனுகிரக கிருத்தான். உங்களை பாக்குறதுனால எனக்கு ஒரு பெரிய அனுகிரகம் கிடைச்சது. இவருக்கு என்ன உத்தவர் என்ன, எப்ப பார்த்தாலும் அவர் பெரிய மகர்ஷி பகவத் தியானம் பண்ணிட்டு இருக்க, அவர் போய் இவாளை பாக்குறதுனால அவருக்கு அனுகிரகம் வந்ததுன்னு சொல்லி சொல்றாரு. என்ன இப்படிப்பட்ட எண்ணத்தோட பெருமாள் கண்ணன் தவிர வேற எதுவுமே கண்ணன் என்றால் தெய்வம் இல்லைன்னு சொல்லிட்டு கண்ணனையே நினைச்சிட்டு இருக்குவாள் இருக்க, இப்படிப்பட்ட ஒரு பிரீத்தியோட இருந்துட்டு இருக்கிறவா, பிரேமையோட இருந்துட்டு இருக்கிறவாளை பாக்குறதே மகாபாகவத. இவாளுடைய தரிசனமே தன்னுடைய பாபங்கள் எதனா இருந்ததுன்னா அதை எல்லாவற்றையும் போக்கடிச்சு இவருடைய யோகத்தை சித்திக்க வைக்கிறது இவளுடைய தரிசனம்னு நினைக்கிறேன். ஆகையில உங்களை பார்த்தா இவாளை முன்ன ஸ்தோத்திரம் பண்ணிட்டு ஸ்ருயதாம் பிரிய சந்தேகம் பவதி நாம் சுகாவாசம். உங்களுக்காக ஒரு சமாச்சாரம் சொல்லி அனுப்பிச்சே அந்த சமாச்சாரத்தை கொஞ்சம் கேளுங்கோ அப்படின்னு அத்தனை பேரை பார்த்து சொல்லி சொல்றேன். ஸ்ரீ பகவான் வாச்சன் பவதீனாம் வியோகமே நஹி சர்வாத்மனா க்வசித் யதா பூதானி பூதேஷு கம் வாய்வ நிர்ஜலம் மஹி ததா ஹ்யஹம் மனஃ பிராண புத்தீந்திரிய குணாஸ்ரய. நீங்க நினைக்கிற மாதிரி உங்களுக்கும் எனக்கும் ஒரு பிரிவு வரல, நான் உங்களை விட்டு இல்லை,
நீங்களும் என்னை விட்டு இல்ல, ரெண்டு பேரும் ஒன்னாதான் இருந்துருக்கோம், நமக்கு பிரிவே வரல. பவதீனாம் வியோகமே நகி சர்வாத்மனா பச்சித்து, சரீரத்துக்கும் ஆத்மாவுக்கும் பிரிவு வருமா? வராது. இந்த ஆத்மாவோடு இருந்துருக்கிற வரைக்கும், இந்த ஆத்மா இந்த சரீரத்துல இருக்கிற வரைக்கும், இந்த சரீரமும் ஆத்மாவும் அப்படியே ஒன்னாதான் இருந்துருக்கோம். இவெல்லாம் யாரு? எம்பெருமானுக்கு சரீர பூத்தாளாக இருந்துருக்கா இந்த ஜீவன். இவாளுக்கெல்லாம் ஆத்மாவாக பெருமாள் இருந்துருக்கு. இப்போ இந்த சரீராத்ம பாவ சம்பந்தம் இருக்கிற வரைக்கும் பெருமாளுக்கும் இந்த சேத்தனா சேத்தனங்களுக்கும் பிரிவே வரப்போறதில்லை. அப்போ உங்களை விட்டு நான் இல்லை, என்னை விட்டு நான் இல்லை. லோகத்தில் இந்த சரீரம் இருந்துருக்க, சரீரம் பஞ்சபூதங்களால் ஆனது. ஆனால் பஞ்சபூதங்களால் ஆனால் கூட அந்த பஞ்சபூதங்களால் ஆனதுன்றது இந்த சரீரம் இருக்கு. இதில் அஞ்சு பூதங்களும் இதை விட்டு போச்சேன்னா இல்லை, ஏதோ ஒரு ஃபார்மில் வேற வேற ஒரு நிலையில் வேற வேற ஃபார்மில் பஞ்சபூதங்களும் இந்த சரீரத்தில் இருந்துருக்கு. அந்த மாதிரி தான் நானும் உன்னை விட்டு போல, நீயும் என்னை விட்டு போல, ஏதோ ஒரு பிரகாரமாக நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா தான் இருந்துருக்கோம், பிரிவில்லாமல் தான் நம்ம இருந்துருக்கோம். ஆகையில நாம பிரிஞ்சுட்டதா நீ நினைச்சுக்க வேணான்னு முதல்ல சொல்லி வேதாந்தத்தை உபதேசம் பண்றேனான். இவாளுக்கு என்ன வேதாந்தம் தெரியும்? எடக்கை விளக்கை தெரியாதுவா? இவாளுக்கு போய் சரீராத்ம பாவத்தெல்லாம் சொல்லி சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னா நல்லா தெரியும், நல்லா புரியும். ஆகையில தான் நான் சொல்றேன். அதுக்காக தான் உத்தவர் அமைச்சிருக்காரு, எல்லாருக்கும் புரியுற மாதிரி சொல்லணுன்றதுக்காக தான். ஆத்ம மாயானுபாவேன பூதேந்திரிய குண ஆத்மனா ஆத்மா ஜானமயசுப்தாம் வதிரிக்தோ குணான்வயஹ சுஷுப்தி ஸ்வப்ன ஜாக்ரத்திஹி மாயாவ்ருத்தி பிரீயதே. சுஷுப்தி ஜாக்ரத் ஸ்வப்னம், அதாவது மொத்த மூச்சின் இருக்கிறது சார். சுஷுப்தின்றது தன்னையும் அறியாமல் தூங்குற ஒரு தூக்கம். ஸ்வப்ன திசைன்றது எல்லாருக்கும் தெரியும். இது எல்லா திசையிலையும் பெருமாளை விட்டு பிரியாதவாளாக தான் நாம் இருந்துருக்கோம். ஆனால் லோகத்தில் வரச்சே வேற வேற நிலைப்பாடு சொல்லிட்டுருக்கு. அதில் என்ன, இதில் சுஷுப்தி தசை, ஜாக்ரத் தசை, ஸ்வப்ன தசை அப்படின்றதெல்லாம் என்னென்ன தியானத்தில் ஒரு வித்தியாசத்தை சொல்லி சொல்கிறது. அதாவது சுஷுப்தில் அகமம்ன்ற பிரதீதி கூட இல்லை. ஆனால் மொத்தத்தில் பார்த்தோம்னாக்கா இப்போ இந்த ஜாக்ரத் தசையில வரச்சே சரீரம் இந்திரியம் இவைகளை காட்டிலும் வேறுபட்டவனாக அகம்னு நான் இருக்கேன்னு ஜீவனை தெரிஞ்சுக்கணும். ஸ்வப்ன திசையில வேற மாதிரியாக இருந்துருக்கு. அதே மாதிரி சுஷுப்தி திசையில ஒண்ணுமே தெரியாத இருந்துருக்கு. ஆனாலும் எல்லாம் இந்த மாதிரி திசையில தான் யோகத்தை தனித்தனியா சொல்லி சொல்றது. மூக்கின்னு இருக்கிறதுனால சுஷுப்தி திசை அது வந்து கனவுல இருக்க மாதிரி தியானம் பண்ற திசை, சுஷுப்தி திசை மாதிரி ஐக்கியமாறுது, பெருமாளுடைய ஐக்கியமாறுது. இப்படி எல்லாம் பல நிலைப்பாடுகள்லாம் உள்ளன. அந்த மாதிரி வரைச்சே உங்களை நினைக்காத நான் இல்லை, ஒண்ணுதான் நான் எப்ப பார்த்தாலும் நடந்துட்டு இருக்கேன். ஏத தந்தஸ்தமாய யோக சாங்கியோ மனிஷினாம் தியாக தபோ தம சத்தியம் சமுத்ராந்தா இவ ஆபகாஹ. இந்த நதிகள் எல்லாம் கடைசியில் போய் சமுத்திரத்தில் தான் வேணும். அந்த மாதிரி தியானமோ தானமோ தபஸோ எல்லாம் கடைசியில் போய் என்னிடத்துல தான் வரணும். ஆகையால் நான் அவளை எல்லாரையும் நான் நினைச்சுன்னு தான் இருந்துட்டு இருக்கேன். உங்களை மொத்த பேரும் நான் நினைச்சுன்னு தான் இருக்கேன். உங்கள் மனசுலையும் நான் தான் இருந்துட்டு இருக்கேன். என் மனசுலையும் நீங்கள் தான் இருந்துட்டு இருக்கீங்கோ. நம்ம ரெண்டு பேருக்கும் விட்டு பிரிகிறதுன்றதே இல்லவே இல்லை அப்படின்னு சொன்னேன். சரி அப்படின்னாக்கா நீர் மதுரையில் இருக்க, நான் இங்கே இருந்துட்டு இருக்கேன்ற மாதிரி ஒரு பாவம் எனக்கு வரத இப்போ விட்டு பிரிஞ்சுட்டு இருக்க மாதிரி தானே இருந்துட்டுருக்கு. இந்த மாதிரி ஒரு பிரிவை மாத்திரம் என்னத்துக்கு ஏற்படுத்துறது? இந்த ஆத்மாவில் இருக்க மாதிரி அதே மாதிரி நிலைப்பாடையே இப்போ ஏற்படுத்துறதானே, இது இப்போ அந்த ஒரு பிரிவாற்றாமைன்றது என்னத்துக்காக ஏற்படுத்துறது அப்படின்னு சொல்லி சொன்ன பேக்கட மருந்து வீரியம் இல்லைன்னு சொல்லுவா. பக்கத்துலயே இருந்தாக்க அவள்கிட்ட கௌரவம் இருக்காது, தூரம் இருந்தாக்கா அவளிடத்துல ஒரு கௌரவம், ஓஹோ பெரிய இது ஓக்கலாம் நினைச்சுட்டு இருப்பான். எவ்வளோ வாசவனா இருந்து அப்பா இருந்தாக்கா கூட சரி, அப்பாவிட்ட அவ்வளோ ஒரு கௌரவம் இருக்காது. அதனால சரி ஒண்ணுமே தெரியாதவனா இருந்தா கூட சாதாரணமா இருந்தா கூட வா பெரிய பண்டிதர்கள் ஒன்று விழுந்து விழுந்து தெரிவிக்கிறது. அந்த மாதிரி பத்ரு பாரியை கூட
மனைவியா இருக்கிறவளுக்கு கணவனோட கூடவே இருந்தா கணவன் இடத்துல ஒரு பக்தி ஏற்படாதான், கணவன் இடத்துல ஒரு பிரீத்தி குறைவா இருக்குமா. கொஞ்ச நாளைக்கு வெளில போயிட்டு வந்தாக்க இந்த பர்த்தாவினுடைய கூட இருக்கிறதனுடைய பெருமை தெரியும், அப்பதான் தெரியும். ஆகையால உங்களுக்கு என்னை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கணும்ன்றதுக்காக ஒரு விசலேஷத்தை நான் ஏற்படுத்தியிருக்கேன். நான் உங்களை விட்டு போல, எத்வகம் பவதே நாம் வை தூரே வர்த்தே பிரியாதர்ஷாம் மனசு சன்னிகர்ஷார்த்தே மதனுத்தியான காமையான. பக்கத்துல இருக்கிறதா இருந்தா அதை பத்தி நினைக்காது, தூரம் இருக்கிற வஸ்துவ தான் மனசு நினைக்கும். நான் தூரம் இருந்தேன்னா என்னையே நீ நினைச்சுட்டு இருப்பங்களோ இல்லையோ, ஆகையால நான் இப்ப தூரம் இருந்துட்டு இருக்கேன். ஏதா தூரச்சரே பிரேஷ்டே மன ஆவிஷ்ட வர்த்ததே ஸ்ரீனாஞ்ச நததா சேததா சன்னிகிருஷ்ட எக்ஸி கோச்சரே, கண்ணுக்கு புலப்படக்கூடியதாக எதிரையே இருந்தாக்கா அவள்கிட்ட கௌரவம் வராது, தூரம் இருக்கிறவாள்கிட்ட தான் கௌரவம் வரும்னு சொல்றதுனால உனக்கு நம்ம கண்ணன் தானன்னு ஒரு அஸ்வாரசம் ஒரு அலட்சியம் ஏற்படும். அப்படி இல்லாத என்னிடத்துல ஒரு கௌரவம் வர்றதுக்காக நான் தூரம் இருக்கேன். இப்ப எல்லாரும் என்னிடத்துல மனசை சமர்ப்பிச்சு என்னிடத்துல பிரீத்தியோடு இருந்தங்கன்னாக்க இருக்கிறதுனால நானும் உன்னிடத்துல பிரீத்தியோடு இருந்துருக்கேன். நம்ம ரெண்டு பேருக்கும் பிரிவுன்றதே இல்லை, இதை நீங்க உணரணும்னு அதுக்காக தான் நான் உத்தவரை நான் அனுப்பிச்சிருக்கேன் நானு என்று சொல்றான் கண்ணன். இந்த கண்ணனுடைய தூத்தியம் இந்த சமாச்சாரத்தை உத்தவர் இங்க இருக்கிற திருவாயர்பாடியில் இருந்திருக்கிற அத்தனை பெண்களுக்குமாக வந்து கண்ணனுடைய சந்தேகத்தை சொல்ற, அவர்களும் அதை கேட்டு சந்தோஷத்தை படுற. எப்பவும் கண்ணன் தங்களையே நினைச்சுட்டு இருக்கேன்னு சொல்றதே அவருக்கு ஒரு பெரிய அவளுக்கெல்லாம் சந்தோஷமா இருந்துருக்கேன்னு சொல்ற. அந்த மாதிரி நம்ம மனசுல கண்ணன் இருக்கணும், கண்ணன் மனசுல நாம இருக்கணும். இப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை அந்த கண்ணன் தான் ஏற்படுத்தணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு விடைபெறுகிறேன். கவிதா கேக சிம்ஹாய கல்யாண குணதாலினி ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.